அப்பாவை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஏம்பா, எங்களுக்கு தெரியாம அந்த லேடிக்கு ஏதாவது கடன் பாக்கி இருக்கா என்ன? எத்தனை லட்சம்? அஞ்சலி, ப்ளீஸ், போதும். உளறத நிறுத்து. அவளே ஏன் அதட்டுறீங்க? யார் அது? உங்களை ரோட்ல நிக்க வச்சு பேசுற அளவுக்கு உங்களுக்கும் அவளுக்கு என்ன உறவு சொல்லுங்க. அது வந்து அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. அப்பா, நான் பாத்தேன்பா, ஆனா அவங்க திரும்பி நின்னதால அவங்க முகம் சரியா தெரியல. யாருப்பா அது? நீ பாத்திருப்ப, அதெல்லாம் மறக்கல. ஆனா ஆனா என்ன? ஆனா யார் அவ? அது அது ஒரு பொம்பளை. என்ன பேசினா அவ உங்ககிட்ட? அவ அவளோட பொண்ணுக்கு ஏதோ ஹார்ட் ஆபரேஷனா, அதுக்கு உதவி கேட்டா. நம்ம ட்ரஸ்ட் மூலமா ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டா. அந்த பொம்பளை பேசின தோரணைய பார்த்தா உதவி கேட்ட மாதிரி இல்லையே, கோபமா பேசின மாதிரி இருந்துச்சு. நீங்களும் ரொம்ப அமைதியா கேட்டுட்டு நின்னீங்க. குழப்பாதம்மா, அந்த பொம்பளை ஏதோ தன் நிலைமைய இமோஷனலா சொல்லிட்டு இருந்தது. நானும் பொறுமையா கேட்டுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. நீங்க சொல்றது நிஜமா? நிஜம்தாம்மா. உதவி கேக்குறவ ட்ரஸ்ட் ஆபீஸ்க்கு வராம ஏன் ரோட்ல நின்னு கேக்கணும்? ஏற்கனவே அவ ஆபீஸ்க்கு வந்திருந்தாமா? ரோட்ல ஏதோ தற்செயலா பார்த்தோம், ஞாபகப்படுத்தினா. யார் அவ? அவ தெரியல. தெரியலையா? அது எப்படி தெரியாம இருக்கும்? ஞாபகம் இல்லம்மா, பாக்குறவங்க எல்லாம் ஞாபகமா வச்சுக்க முடியும். ஏதோ உதவி கேட்டு வந்தவங்க ஒருத்தி. அப்பா, அம்மா கேக்குறாங்கல்ல, அந்த லேடி யாருன்னு நம்ம ட்ரஸ்ட் ஆபீஸ் ஸ்டாஃப்க்கு தெரிஞ்சிருக்கோம். அது விசாரிச்சு அம்மா கிட்ட சொல்லுங்க. ஆமா, யார் அவன் எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன் காஞ்சனா? ஒருவேளை நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அந்த லேடிக்கு ஆதி கிட்ட கேட்டுட்டு நானே ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கி கொடுத்து உதவி பண்ண போறேன். அதுக்கு தான் அதுக்கு தான் நம்ம ட்ரஸ்ட் இருக்கு. ட்ரஸ்ட் இருக்கட்டும், நான் உதவி பண்றதா முடிவு பண்ணிட்டேன். அந்த பொம்பளை பத்தின விவரம் எனக்கு வந்தாகணும். எனக்கு நீங்க சொல்றது உண்மையானு தெரியணும், அவ்வளவுதான். வாடா, சாப்பிட்டு போலாம். வீட்டுல சாப்பாடு எடுத்து வச்சிருப்பாங்க, நான் சாப்பிடலன்னா வேஸ்ட் ஆயிடும், அது வேற பிரச்சனை ஆயிடும். நான் இங்கேயே சாப்பிட்றேன்டா. சாப்பாடு இருக்கும்லடா? கண்டிப்பா இருக்கும்டா, கண்டிப்பா எடுத்து வச்சிருப்பாங்க. சரி, வரேன்டா. போயிட்டு வா, போயிட்டு வா. மகாராசா, மணி என்னன்னு பாத்தியா? எங்க நகர்வலம் போயிட்டு வரீங்க? இல்ல, ஃப்ரெண்டோட கடை வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஆமாமா, உனக்கு என்ன வேலையா, வெட்டியா, இல்ல குடும்பமா, குட்டியா, எந்த பொறுப்பும் கிடையாது. மனசுலதான் உனக்கு எந்த உறுத்தலும் கிடையாது. நீதான் இத குடும்பமாவே நினைக்கிறது இல்லையே. ஆண்டிக்கு அத்தனை இடத்துல மடங்குற மாதிரி நீ பாட்டு சுத்திக்கிட்டு திரியற. அப்படி இல்ல அலமேலு. என்ன நொப்படி இல்ல அலமேலு? யோ, நீ உன் வயசுல கூட இப்படி அலையலையா? இப்பதான் ஒரேடியா மைனர் கணக்கா சுத்திட்டு திரியற. யோ, வயசான காலத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காம இப்படி கண்டபடி ஊர சுத்தினா தல சுத்தல் மயக்கம்னு வரம என்ன பண்ணும்? இந்த பாரு, வயசானா அடங்கி ஒடங்கி ஒரு இடத்துல இருக்கணும். இப்ப நான் இல்ல. சரி, பேச்ச விடு. என்னைய பேச்ச விடுங்கற? ஐயோ பாவம்னு பொண்டாட்டி அக்கறையோட சொன்னா உனக்கு எரிச்சல் வருதா? ச்சே, மணி இப்ப என்னன்னு பாரியா, நல்ல ராப்பிச்சக்கார மாதிரி இந்த நேரத்துல வந்து நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? என்ன பேச்சு இது? ஹா, ஓஹோ, ராப்பிச்சக்காரன் ஒரு பேச்சுக்கு சொன்னது உங்களுக்கு பிடிக்கலையா சாமி? சரி, மாத்தி சொல்றேன். இப்படியா நேரம் கெட்ட நேரத்துல வருது? என்னமோ குல்ஃபி ஐஸ் வைக்கிற மாதிரி. சே,
இத பாரு நேரத்தோட வீட்டுக்கு வந்தா என்னவா? சரி இப்போ என்ன என்ன பண்ண சொல்றேன்? இத பாரு இனிமே நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து பழகிக்கோன்னு சொல்றேன். இப்போ பாரு எங்க எங்கயோ சுத்திட்டு வந்திருக்க. இவங்க கிட்டயாவது பேசி பல்ல காட்டி எதையாவது வாங்கி తిட்டு வந்திருப்ப. உனக்காக வச்சிருந்த சோத்தை வேஸ்ட் பண்ண முடியுமா? தண்ணியை ஊத்தி வைக்கிறேன். அலை எழுத்து நாளைக்கு ரெண்டு வேளையும் இதையே తిన్నుங்க. அப்பதான் புத்தி வரும். மாசா மாசா அரிசி வாங்குறதுக்குள்ள நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். என்ன பொழப்போ. வணக்கம் மேடம். வணக்கம். அரவிந்த் அசோசியேட்ஸ்க்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பிளான் ரெடி ஆயிடுச்சா மேடம்? ஆ ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் வெளிய கிளம்பிட்டு இருக்கேன். நீங்க போய் பிரிண்டிங் செக்ஷன்ல கேளுங்க. ஒரு 10 நிமிஷத்துல கொடுத்துருவாங்க. எஸ் மேடம். நான் வாங்கிக்கிறேன். என்ன ஞாபகம் இருக்கா? சரியா ஞாபகம் இல்லையே. நீங்க? நான் அரவிந்த் சாரோட அசிஸ்டன்ட். உங்க ஹஸ்பண்ட் விஷயமா போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தோமே. ஆ ஆமாமா இப்போதான் ஞாபகம் வந்தது. அரவிந்த் சார் எப்படி இருக்காரு? என்னத்த மேடம் சொல்றது? நல்ல உங்களுக்கு தான் அதிக சோதனை வரும். நல்லவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன சொல்ல வரீங்க? புரியல. அரவிந்த் சார் ரொம்ப பாவம் மேடம். உங்களுக்கு கஷ்டம்னதும் உடனே எதையும் யோசிக்காம சட்டுன்னு 2 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரு. ஆனா அவங்க வீட்டுல அவங்க அப்பா பணத்தை பத்தி விசாரிக்கும் போது பதில் சொல்ல முடியாம தவிச்சாரு. சார் கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளைதான். இருந்தாலும் 2 லட்சம்ங்கிறது ரொம்ப பெரிய தொகையாச்சே. பெரியவர் திட்டாரு, ஏண்டா ஒரு நாள்லயே 2 லட்சத்தை காலி பண்றியே, ஏ சொத்தெல்லாம் அழிச்சிட்டு தெருவுல தான் வந்து நிக்க போறேன்னு கண்ண பின்னான்னு திட்டிட்டாரு. ஐயோ இவ்ளோ பணத்தை நீ ஒரே நாள்ல தீக்குறனா நிச்சயம் ஏதோ தப்பான வழியில போறேன்னு சொல்லி சந்தேகப்பட்டு திட்டி தீத்திட்டாரு மேடம். சாரும் கோவத்துல வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார் மேடம். ஐயோ அப்புறம் பாவம் என்ன பண்ணுவார் மேடம்? மனசு நொந்து போய் காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு மேடம். இப்போ அவர் எங்க இருக்காரு? கீழ கார்ல தான் வெயிட் பண்றாரு மேடம். ரொம்ப பாவம் மேடம். நீங்க வந்து 2 வார்த்தை ஆறுதலா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க போய் வாங்கிட்டு வாங்க, நான் போய் பாக்குறேன். சார் ஆர்த்தி நீ எதுக்கு கீழே வந்த? நான் அவனை தானே டிராயிங் வாங்கிட்டு சொன்னேன், நீ எதுக்கு வந்த? என்ன ஆர்த்தி ஏதோ அப்செட் ஆன மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஆனால் பாவம் நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க. உங்கள் அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு வந்துட்டீங்களாமே. மை காட், இது எப்படி உனக்கு தெரியும்? உங்கள் அசிஸ்டன்ட் தான் சொன்னார். அறிவு கெட்டவன். உன்கிட்ட போய் ஏன் சொன்னா? ஏன் சார் சொன்னா என்ன தப்பு? இல்ல ஆர்த்தி ரொம்ப ஓட்ட வாயவ. உன்கிட்ட போய் சொல்லி பாவம் நீ அப்செட் ஆயிட்ட. காலையில இருந்து நீங்க சாப்பிடலன்னு வேற சொன்னாரு. அதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஓஹோ இதையும் சொல்லிட்டான? என்ன பண்றது, மனசுல குழப்பம். அப்படி இருக்கும்போது எப்படி பசி எடுக்கும்? ஏன் சார் உங்களுக்கு என்ன குறைச்சல்? ராஜா மாதிரி எல்லா வசதியும் இருக்கு. இப்படி பட்னி இருக்கிறதுக்கு காரணம் நான் தானே. அதை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு சார். சார் உங்க மேல எதுவும் தப்பு இல்லைன்னு நான் வேணா உங்க அப்பா கிட்ட வந்து பேசட்டா? அப்படி பேசினா அவருக்கு உங்க மேல இருக்க கோபம் போயிடும் இல்லையா? ஐயோ வேண்டாம், நீ வந்து உண்மையை சொன்னா அவர் கோபம் இன்னும் அதிகமாயிடும். ஏன்? எங்க அப்பாக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது ஆர்த்தி. ஒரு ஆட்டோக்காரனுக்கு 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துருக்கியே, அப்படி கொடுக்குற அளவுக்கு அந்த குடும்பத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்பாரு. கண்ணா பின்னான்னு குதிப்பாரு. அது உனக்கு தான் அசிங்கமா இருக்கும். என்னாலையும் அதை தாங்கிக்க முடியாது. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ராஜேஷ் மாட்டிக்கிட்டப்போ நீ தவிச்ச தவிப்பை பார்த்துதான் நான் அந்த பணத்தை கொடுத்தேன். நீ மறுபடியும் சங்கடப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. அதை என்னால தாங்கிக்க முடியாது. நான் தான் சொதப்பிட்டேன் ஆர்த்தி.
எங்க அப்பா கணக்கு கேட்டப்போ என் ஃப்ரெண்ட் கொடுத்திருக்கறதா சொன்னேன். அப்ப பார்த்து கரெக்ட்டா என் ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டான். எங்க அப்பா என்னன்னா நேரடியா அவங்கட்டே கேட்டாரு. நான் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சிடுச்சு. கோவத்துல ரொம்ப கண்ணாவரான்னு திட்டிட்டாரு. சரி விடு. எங்க அப்பா பிசினஸ்மேன். எதையும் லாப நஷ்ட கணக்கு போட்டு தான் அவரால பார்க்க முடியும். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. புரியுது சார். ரொம்ப ஜாஸ்தியா பேசிட்டாரு. இத்தனை வருஷத்துல நான் எங்க அப்பா கிட்ட இவ்வளவு பேச்சு வாங்கினதே இல்ல. கூணி குறுகி போயிட்டேன். கடல் மாதிரி சொத்து, அதுல 2 லட்சம் ரூபாய் என் ஃப்ரெண்டுக்கு நான் தரக்கூடாதா? அந்த உரிமை எனக்கு இல்லையா? பணம் என்ன பெருசு? கடைசி வரைக்கும் பணமா கூட வரப்போது. மனுஷன் தான் முக்கியம். அதான் போய நீயும் உன் காசுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சார், உங்க அப்பாவையும் தப்பு சொல்ல முடியாது. அவர் பார்வையில அது சரிதான். அவர் உங்க நன்மைக்காக தானே சார் சொன்னாரு. என்னத்த பெரிய நன்மை? காலையில இருந்து சாப்பிடல. சாப்பிட்டியான்னு கேக்கிறதுக்கு ஒரு ஜீவன் இல்ல. அதான் வருத்தமே. சாப்பிடலையா? சரி சார், வாங்க. எங்க? நீங்க முதல்ல சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல. இல்ல சார், நீங்க சாப்பிடாம இருக்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு. வாங்க சார் ப்ளீஸ். நீ அக்கறையா கேக்குறதே போதும் ஆர்த்தி, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இல்ல சார், தயவு செஞ்சு எனக்காக வாங்க. வாங்க வாங்க சார் ப்ளீஸ். சரி, நீ போய் உட்கார். அம்மா அம்மா அம்மா, எங்க இருக்கீங்கம்மா? அம்மா அம்மா, இப்ப எதுக்குடா காஞ்சனாவை தேடுற? நானி ஒரு புது ப்ராஜெக்ட் கமிட் பண்ண போறதா சொன்னல்ல? ஆமா சொன்னே. அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கேன். அதுக்காக? ஓஹோ, புரியுது. என்ன என்ன புரியுது? புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கமிட் பண்ண போறேன். சென்டிமெண்ட்லாம் உங்க அம்மா தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நீ உங்க அம்மாவை தேடிட்டு இருக்க. என்ன, நான் சொல்றது கரெக்ட் தானே? எக்ஸாக்ட்லி. சட்டனு எப்படி பாட்டி இப்படி பாயிண்ட புடிச்சீங்க? ஏண்டா, எத்தனை நாளா இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, எனிவே லேட் ஆகுது. அம்மா எங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்கா, வரதுக்கு டைம் ஆகுமே. ஓ மை காட், என்ன பாட்டி இது? இப்போ போய் அம்மா, எனக்கு லேட் ஆகுது பாட்டி. இப்போ யார் எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க? ஏண்டா, உன் பொண்டாட்டி உஷா இருக்கல, அவள செலக்ட் பண்ணி தர சொல்லு. தருவா? நோ 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 நோ. என்ன நோ 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 நோ? பாட்டி, அம்மா தான் எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அவதான் இல்லையேடா. ஆனா உஷா எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்கிறது எனக்கு பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் இட். ஏண்டா? இதுக்கெல்லாம் காரணம் தேவையில்ல பாட்டி. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இத பாராதி, வாழ்க்கையில அம்மாவுக்கு அப்புறம் பொண்டாட்டி தான், அதை நல்லா புரிஞ்சுக்க நீ. ஆதி, எந்த ஒரு விஷயத்தையும் அம்மா வாழ்த்துறது முக்கியம்னு ஏன் நினைக்கிறோம் தெரியுமா? உன்னோட சென்டிமெண்ட்டுக்கு அடிப்படை என்ன தெரியுமா? உன்னோட காரியம் ஜெயிக்கணும். உன்னை விட அக்கறையா முழு மனசோட நினைக்கிறவா உங்க அம்மா தான். தம் புள்ள பண்ற எல்லாத்துலயுமே அவன் ஜெயிக்கணும்னு அவன் நினைப்பான். அதனாலதான் உன் மனசுல இப்படி ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. ஆனா பொண்டாட்டியும் எந்த விதத்திலயும் குறைஞ்சவ இல்லப்பா. அவளும் இதே மாதிரி தானடா. தன்னோட புருஷன் மேல எவ்வளவு மனவருத்தம் இருந்தாலும் அவன் பண்ற காரியம் ஜெயிக்கணும், ஊர்ல மத்தவங்களுக்கு முன்னாடி அவனும் தலை நிமிர்ந்து நிக்கணும்ங்கிறதுல முழு மனசோட மனப்பூர்வமா நினைக்கிறதுல மனைவிங்கிறவ இன்னொரு அம்மாக்கு சமானண்டா. இத பார், என்ன பொறுத்த வரைக்கும் இன்னமும் சில விஷயங்கள நீ குழந்தையா தான் இருக்க. உஷாவுக்கும் உனக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கலாம், நீங்க ரெண்டு பேரும் கோச்சுக்கலாம். ஆனா எல்லாமே தற்காலிகமானதுதான். நீ பண்ண போற காரியம் சிறப்பா வரணுங்கிறதுல அம்மாவுக்கு இணையான அக்கறை உஷாவுக்கு நிச்சயம் இருக்குண்டா. என்ன, உன்ன வச்சுதான் அவ உன்னோட பெட்டர் ஹாஃப். உன்னோட வெற்றி தோல்வியில சரி பங்கு அவளுக்கும் இருக்குடா ஆதி. பாட்டி போடா, போய் உஷாவே ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தர சொல்லு. நீ அதை போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நீயே புரிஞ்சுப்ப நான் சொல்றதுல இருக்கல உண்மை என்னன்னு. அதுக்கப்புறம் உஷா தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தரணும்னு நீயே புடிவாதமா இருப்ப. போ போடா. உஷா போ, போயே அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து வை. போ. சரி.
thank you. No. Adi, please, Adi. Nice dress, nice combination, my selection. Go and change. Okay. Come in. Hey, ye ange nikra ulla va? Feel free. Enna adi, ready aitingla? Illa, just give me 2 minutes. I'll just get ready. Indha shirt a poda poringa? Yeah, what's wrong with this? It won't suit you. Pudhu project commit panna pombodhu innum palichinu ponu adi. Where's your wardrobe? There. But why? இத போட்டுட்டு வாங்க. You look like a prince. உன்னோட செலக்சன் ஏ அம்மா மாதிரி தான். It's really nice. It's brighter than what forget it. It's really nice. Okay, it's too late. We have to I know. I'll just get ready in few minutes. Yeah, please. I'm ready. Wow! Superb! Fantastic, Adi. Oh, thanks. இன்னைக்கு நம்ம கமிட் பண்ண போற புது ப்ராஜெக்ட் மீட்டிங்ல உங்களோட dress sense தான் மெயின் டாபிக்கா பேசப்பட போகுது. Do you think so? Of course. Anyway, இந்த ப்ராஜெக்ட் பெரிய அளவுல பேசப்படணும். All the best. Wish you the same. நீ என்ன வாழ்த்துறது உன்னையே நீ வாழ்த்துற மாதிரி. I'm sure you know that we are 50-50 partners. Come, anyway, let's go. Thank you.